வணக்கம் நண்பர்களே, மூலிகை தேடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மூலிகை தேடலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை பார்த்துட்டிங்கன்னா கொடிப்பசலை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த கொடிப்பசலை பொதுவாக எல்லாருமே எல்லா இடங்கள்லையும் பார்த்துருப்பீங்களா, வேலையோரங்களில் படர்ந்திருக்கிற பார்த்துருப்போம். அதில் வந்து அழகாக அந்த ஒரு கருநீல கலரில் இந்த மாதிரி பழங்களை பார்த்துருக்கீங்களாங்க. இந்த பழங்களை வந்து நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் பள்ளி பருவத்திலலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பழங்களை பிதுக்கி அப்படியே உதட்டில் சாயமாட்ட பூசிட்டு லிப்ஸ்டிக் மாதிரி பூசிட்டுங்க விளையாடுன ஞாபகமெல்லாம் இருக்கலைங்க. இந்த செடியை கொடியை பார்த்ததுமே உடனே நம்மளுக்கு வந்து சிறு வயது ஞாபகம் தான் இங்கே வருங்க. இந்த பசலையில் பார்த்துட்டோம்னா நாலு வகை பசலை இருக்குங்க. குத்து பசலை, சிறு பசலை, தரை பசலை, கொடி பசலைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கொடி பசலையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கொடி பசலையிலையும் பார்த்துட்டோம்னா ரெண்டு வகை இருக்குங்க. அதில் இப்போ பார்த்துட்டுருக்கிறது பாருங்கள், சிகப்பு தண்டு இருக்குல்லங்க, அதோடய தண்டு, அந்த தண்டு மாதிரியே வந்துட்டுங்க பச்சை தண்டு இருக்குங்க. பச்சை கலரில் இருக்கக்கூடிய தண்டு, அது இலை இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்குங்க. ரெண்டுக்கும் வந்து பார்த்துட்டோம்னா ஒரே மாதிரியான மருத்துவ குணங்கள் தாங்க. அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்துகிறது இந்த சிவப்பு நிற பசலை தான், சிவப்பு தண்டு இருக்கக்கூடிய பசலை தான் நம்ம பகுதியில் வந்து பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. இந்த பசலை வளர்க்குறதுக்கு பார்த்துட்டோம்னாங்க அந்த விதை மூலமாகவும் அந்த செடி வந்து வளர்க்கலாங்க. இல்லை இந்த தண்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு தண்டு ஒடிச்சு வச்சோம்னாலே போதுங்க, உடனே இந்த செடி வந்து துளிர் விட்டு வளர்க்க ஆரம்பிச்சுருங்க. இந்த கொடி பசலையோட வேர் பெயர்கள் பார்த்துட்டோம்னாங்க கொடிலை, கொடி பயலை, கொடி வசலை, பசலை, கொடியலை, லிப்ஸ்டிக் கீரை அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் வந்து இதை சொல்லுவாங்க. இந்த கீரையில் பார்த்துட்டோம்னாங்க சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் இருக்குங்க, வைட்டமின்கள், இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க, ஆக்சலிக் அமிலம், அமினோ அமிலங்கள், பொட்டாசியம், பாஸ்பரஸு, மெக்னீசியம், துத்துநாகம், புரதச்சத்து, நார் சத்துன்ட்டு ஏராளமான சத்துக்கள் வந்து இந்த கீரையில் அடங்கியிருக்குங்க. இந்த பசலைக்கீரை வந்துங்க அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரப்போ பார்த்துட்டோம்னா வயிற்றுப்புண்கள் வந்து வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பசலைக்கீரைக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த வேனல் கட்டி, தலைவலி இதெல்லாம் வந்து சரி செய்யுங்க. சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனையை வந்து சரி செய்யுங்க. செரிமான பிரச்சனையை வந்து சரி செய்யும். மலச்சிக்கல் பிரச்சனை தீருங்க. புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு இருக்குங்க. கெட்ட கொழுப்புகளில் வந்துங்க வெளியேற்றி இதயத்தை வந்து பலப்படுத்துங்க. இரத்த அழுத்தத்தை வந்து சீராக்குங்க. மூளை நரம்பு மண்டலத்தை வந்துங்க வலுப்படுத்துங்க. சரும சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குங்க. இந்த முகச்சுருக்கங்கள் இதெல்லாம் வந்து சரியாகுங்க. முகங்கள் வந்து பளபளப்பாக்கக்கூடிய தன்மை இந்த பசலைக்கீரைக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பசலைக்கீரைக்கு இருக்குங்க. எலும்புகளை வந்து வலுப்படுத்துங்க. மூட்டு வலியை வந்து சரி செய்யுங்க. இரத்த சோகையை வந்து சரி செய்யுங்க. பெண்களுக்கு வந்து மாதவிலக்கு சம்மந்தமான பிரச்சனையை வந்து சரி செய்யுங்க. ஆண்மை வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பசலைக்கீரையில் இருக்குங்க. இந்த பசலைக்கீரையில் வந்துங்க இரும்பு சத்து வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனாலங்க ரத்த விருத்திக்கு உதவுங்க. குறைந்த கலோரிகளோட நிறைவான நுண்ணோட்டங்களை கொடுத்துங்க. உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவுதுங்க. இந்த பசலைக்கீரை வந்துங்க நீங்கள் உணவில் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. பருப்போடு சேர்ந்து கடைஞ்சி மசிச்சு அப்படி சாப்பிட்லாங்க. அப்படி இல்லாட்டி மிளகு சீரகம் சேர்த்து சூப்பாக செஞ்சு சாப்பிட்லாங்க. இல்லை கூட்டு பொரியல் செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. இது சூப்பாக செஞ்சு சாப்பிடையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கீரையை வந்து கட் பண்ணி உள்ளே வந்து அந்த தண்ணியில் கழுவுனோம்னாலே தண்ணி ஒரு மாதிரி கொலகொலப்பான தன்மையாக மாறுங்க. அதில் சூப்பு செய்கிறப்போ சூப்பு நல்லா அடர்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா வந்துங்க ஒரு சிலருக்கு வந்து தலைவலி ஏற்படும்லங்க. அந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்துங்க இந்த பசலை இலை, தண்டு, கசகசா இந்த மூணையும் சேர்த்து வந்துங்க அரைச்சி பத்து போட்டோம்னா வந்துங்க சரியாகுங்க. அடுத்துங்க இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த வேனல் கட்டிகளுக்கு வந்துங்க இந்த இலையை வந்து அப்படியே கையால் கசக்கணும்னாலே வந்துங்க ஒரு மாதிரி கொலகொலப்பான தன்மையாக மாறும்லங்க. அந்த இலையோடு சேர்த்து வந்துங்க அந்த கட்டிக்கு மேலே வச்சு கட்டினோம்னாலே வந்துங்க அது சீக்கிரமாக அந்த வந்து கட்டி வந்து அமர்ந்து குணமாயிருங்க. அடுத்ததுங்க இந்த வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கு வந்துங்க இந்த பசலை இலை சாறு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுங்க சம அளவு பசு வெண்ணெய் இருக்கலங்க அந்த வெண்ணெய் சேர்த்துட்டு கலந்து சாப்பிட்டு வந்தோம்னாலே வந்துங்க வயிற்றுப்புண் வந்து குணமாகுங்க. அடுத்ததுங்க முகம் வந்து பளபளப்பாகிறதுக்கு வந்துங்க இந்த பசலை இலையோட சாறு வந்துங்க முகத்தில் பூசிங்க ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா காய விட்டுங்க. குளிர்ந்த நீரில் வந்து அந்த முகத்தை கழுவிட்டு வந்ததுனாலே போதுங்க முகம் பளபளப்பாக இருக்குங்க. அடுத்ததுங்க பெண்களுக்கு வந்து இந்த முறையற்ற மாதவிலக்கு பிரச்சனைக்கு வந்துங்க இந்த பசலை கொடியோட வேரை வந்து அரைச்சிங்க. அரிசி கழுவுன தண்ணி இருக்குதுங்க அந்த தண்ணியிலேயே அரைச்சி அந்த தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தாலே வந்துங்க சீராகுங்க. அடுத்ததுங்க ஆண் மேதிகரிக்கிறதுக்கு இந்த பசலைக்கீரையை வந்துங்க புளி சேர்க்காமல் சமைச்சிங்க. பசு நெய் கூட கலந்து சாப்பிட்டு வந்தோம்னாலே வந்துங்க ஆண் மேதிகரிக்குங்க, தாது பழம்புருங்க. இவ்வளோ நன்மைகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த பசலைக்கீரையை வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிக அளவில் குளிர்ச்சி தன்மை கொண்டதுங்க. அதனால் வந்து மழை காலங்களில் குளிர்காலங்களில் வந்துட்டுங்க இந்த பசலைக்கீரையை வந்து பயன்படுத்துகிறத வந்து குறைச்சிக்கிறது நல்லதுங்க. இந்த பசலை கொடியை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வந்து பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். அதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. பாருங்கள் எண்டு ஸ்க்ரீனில் தெரியுதுலங்க, இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா இதை டச் பண்ணி கூட நீங்கள் இந்த வீடியோவையும் பார்த்துக்கலாங்க. அந்த ரவுண்டை தெரியக்கூடிய அந்த லோகோ டச் பண்ணி கூட நம்ம மூலிகை தேடல் சேனலில் நீங்களும் இணைஞ்சிக்கலாங்க. நன்றி.